நித்யானந்தம், இப்ப சக்தி ஆவிஷ்கரனால ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நிமிர்ந்து உட்கார்ந்து சுவாமிஜியை மூன்றாம் கண்ணில் நினைச்சு இந்த சத்குரு வந்தனம் சொல்லி சக்தி ஆவிஷ்கரனாக்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககன சதுஷம் தத்மஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதீ சாட்சி பூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. நித்யானந்தம், இப்ப பகவான் பயங்கர தெளிவா அருமையா நம்மக்குள்ள இந்த உயர்ஞான சத்தியத்தை மலர்றதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ வார்த்தைகள் யூஸ் பண்ணி அவ்வளோ அருமையா நம்மளுக்கு ஒரு பாடம் மாதிரி கற்று தந்தார். அவர் என்ன சொன்னாருன்னு நம்ம ஆழ்ந்து கேட்டோம்னா நம்மக்குள்ளேயும் அந்த உயர்ஞான சத்தியம் மலரும். மேலும் மேலும் அந்த அவதார லீலையை நாங்க படிச்சுதான் நம்மளுக்கு எல்லாம் பழக்கம். கிருஷ்ணா ராமா எல்லா அவதாரையும் நம்ம படிச்சு நம்ம அந்த பாகவத்திலேருந்து அந்த உயர்ஞான சத்தியம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கைய வாழறதுதான் பழக்கம். ஆனா அவதாரோட லீலையிலேயே வாழ்ந்துண்டு அந்த வாழ்க்கையே ஒரு பாடமா சொல்லித்தர ஒரே அவதாரு பகவான், நம்ம பகவான் தான், நம்ம சுவாமிஜி தான். அந்த லீலைய எப்படியெல்லாம் நடக்கிறது, அந்த நடக்கிற லீலையில எவ்வளோ ஆழ்ந்து நம்ம உயர்ஞான சத்தியம்தான் வாழ்க்கைன்னு வாழணும்னு எவ்வளோ தெளிவா கொடுக்குறாங்க. நம்ம இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி நெகட்டிவ் திங்ஸ்ல மாட்டி எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவரே கஷ்டப்பட்டு நம்மளுக்கு காமிக்கிறார். அவர் உள்ள கஷ்டப்படல, நம்மளுக்கு காமிக்கிறார் எவ்வளோ கஷ்டம் கடிமனான நம்ம வாழ்க்கை வந்து எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கறது. மனிதன் நினைச்சா நீங்க வந்து பரமசிவன் டிக்ளேர் பண்ணி பரமசிவன் வாழ்ந்தா எப்படி இருக்கும்? இப்போ நீங்க வந்து சொல்றீங்க ஒரு 10 ப்ராப்ளம் இருக்குன்னு, ஆனா அந்த ப்ராப்ளம் எல்லாமே நீங்க வந்து ஒரு ஓட்ட வீடுல இருக்கிறதுனால அந்த வீடு தான் உங்க வீடுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா பகவான் சொல்றார், இல்லப்பா நீ வந்து ஒரு ராஜா, நீ வந்து ஒரு அரண்மனையில எப்படி வாழறதுன்னு கத்துக்கோப்பா, அரண்மனையில வந்து நீங்க இருங்கப்பா அப்படின்றார். நம்ம வந்து அதை நம்ப மாட்டேங்கிறோம். அரண்மனை நம்மளுக்கா, நம்மளுக்கெல்லாம் அரண்மனை கிடைக்குமா அப்படின்னு நம்பிக்கை இல்லாம திருப்பி திருப்பி அந்த ஓட்ட வீடுலயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பகவான் என்ன சொல்றாரு, நீங்க தான் பரமசிவன், நான் அந்த நிலைய அடைஞ்சதுனால நான் சொல்றேன். மனிதன் வந்து அந்த நிலைய நம்மக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியம் மலர்ந்து நம்மக்குள்ளயும் பரமசிவன் நம்ம ஆழ்ந்து நம்மக்குள்ள அந்த உலக்கையை இடிக்கிற மாதிரி, எப்படி உலக்கைய வச்சு இடிச்சு பவுடர் பண்ணுவோம், அந்த மாதிரி திருப்பி திருப்பி நான் தான் பரமசிவன் அப்படின்னு நீங்க ஆழமா உங்களுக்குள்ள பதிஞ்சதுன்னா உங்களுக்கு வாழ்க்கை அரண்மனையா ஆகுது அப்படின்னு அழகா எக்ஸாம்பிளோட நம்மளுக்கு கொடுத்தாங்க. இப்போ அதுதான் கம்ப்ளீஷன். குருகுல பசங்களுக்கு இதை தான் நம்ம திருப்பி திருப்பி கொடுக்குறோம். ஏன்னா இந்த உயர்ஞான சக்தியை எல்லாம் சக்தியா பாக்குறாங்க. உங்களுக்குள்ள அந்த சக்தி மலர்ந்தாதான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இதெல்லாம் உயர்ஞான சக்தியும் வாழ்க்கை முறைன்னு. இல்லாட்டி அது வரைக்கும் நம்புறது இல்லை, நம்ம எல்லாம் வேண்டிப்போம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு விட்டுறோம். ஆனா நம்ம இருக்கிற இடம் ஓட்ட வீடு, ஓட்ட வீடுல இருந்து நம்ம உட்கார்ந்து கஷ்டப்படுறமே கஷ்டப்படுறமேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பகவான் என்ன சொல்றார், அப்பனே நீ வந்து ராஜாவா அரண்மனையில இருக்கலாம், நீ டிசைட் பண்ணாதான் நடக்கும். நீ அங்க வந்து இருந்தாதானே, நீ இல்ல ஓட்ட வீடுலயே உட்காந்து ஏன் மழை உள்ள பெய்யறது, ஏன் பிளட் ஆறுது, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படித்தான் கஷ்டமா இருக்கும். நம்ம தான் நம்மக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியத்தை உள்வாங்கி அந்த சக்தி ஆவிஷ்கரணம் பண்ண பண்ண சட்டில் க்ரூஸ் ஆஃப் த பிரெயின், நம்ம பிரெயின் வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ஸா மாறுறது, அந்த மாற்றம் தான் நம்மக்குள்ள நடக்கணும். இதுதான் ஆழ்ந்து சிந்தனை பண்ணணும். அந்த மாற்றம் நம்மக்குள்ள நடக்க நடக்கதான் நம்மக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியம் வாழ்க்கை முறையா மாறுறது. நம்ம வாழ்க்கை கஷ்டமா இருக்குன்னு நம்ம கஷ்டப்பட்டோம்னா அப்போ கஷ்டமா தான் இருக்கும், ஓட்ட வீடுல தான் இருக்கீங்க. ஆனா நம்ம வாழ்க்கை மலர்ந்துடுச்சு, ஆஹா அருமையா நம்ம வாழ்க்கை உள்ள மலர்றது அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க அந்த அரண்மனைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க.
சக்தி ஆவிஷ்கரணம் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அரண்மனையில வாழ ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு புரிதல் இருக்கு. இந்த மாதிரி இந்த உயர்ஞான சத்தியம் நம்மள பரமசிவ நிலைக்கு எடுத்துட்டு போறதுன்னு தெளிவாயிட்டீங்க. இதுதான் இப்போ சக்தி ஆவிஷ்கரணா ஃபர்ஸ்ட் சாஸ்திர பிரமாணம். நம்ம வேத ஆகமத்தில இருந்து சுவாமிஜி நம்மளுக்காக இந்த சாஸ்திர பிரமாணம் கொடுத்திருக்காங்க. சாஸ்திர பிரமாணம் வந்து இன்னைக்கு சிவசூத்ராலேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து அதை டிஸ்பிளே பண்றேன் உங்களுக்கு. அந்த சிவசூத்ரால ஒவ்வொரு சூத்ராலையும் நம்மளுக்கு அந்த சூத்ரால டிரான்ஸ்லேஷனோட சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு புரியற மாதிரி அருமையா அந்த சூத்ரால எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சு நம்ம அந்த உயர்ஞான சத்தியத்தை வாழ்ந்தோம்னா அது வந்து அதே மாதிரி சாமி சொல்ற மாதிரி அது செயல் கிடையாது, அது உணர்வு. உங்க உணர்வு மாறினாதான் வாழ்க்கை. இப்போ இந்த சிவசூத்ரா 1.13 இதுல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வில் டு காஸ் எனிதிங், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வாழ்க்கையா உங்களால மாத்த முடியும். இல்லைங்க, உங்களோட கனவுல தினம் நீங்க மிச்சம் என்ன வச்சிருக்கீங்களோ என்னெல்லாம் வாழ முடியலையோ கனவுல வாழறீங்க. தினம் கனவுல அன்கான்சியஸா நம்ம பண்றோம், அததான் கான்சியஸா பண்றதுதான் என்லைட்டன்மெண்ட். நீங்க கான்சியஸா இத உள் உணர்வ உங்க நீங்க எப்படி டிசைட் பண்றீங்களோ அப்படி வாழ்க்கைய நீங்க எங்க கார் ஓட்டின்னு போனமோ நீங்க ஓட்டலாங்க. கார் ஓட்ட கத்துனீங்கன்னா போறோம். இது கார் இல்ல, இது ஏரோப்ளேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ வந்து சுவாமிஜி இந்த சூத்ரா கொடுக்கறாங்க. இச்சா சக்தி ருமாரி குமாரி, இச்சா சக்தி ருமாரி குமாரி. இதுக்கு மீனிங் என்ன கொடுத்திருக்காங்க? His will is the energy of Shiva. It is called Uma. The independent power of Paramashiva. It is called Kumari. The cosmic energy that plays. நம்மக்குள்ள இருக்கிறதும் பிரபஞ்சத்துல இருக்கிறதும் அந்த பரமசிவ சக்தி தான். நம்மக்குள்ள அது மலர்ந்ததுன்னா நம்ம வாழ்க்கைய மலர ஆரம்பிக்கும். மனிதனால இருந்து கஷ்டப்பட வேண்டாம். ஒரு குரங்கு வந்து எவ்வளவு கஷ்டப்படுறது, வீடு இல்லாம மழையிலையும் காத்துலயும் தண்ணி இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரோடு இருக்கு. ஆனா நம்ம மனிதனா ஆனப்புறம் அவ்வளோ சுகத்தை நம்ம சேர்ந்துட்டோம். ஆனா இப்போ மனிதனிலேந்து அடுத்த நிலை தெய்வ நிலைக்கு பகவான் எப்படி நம்ம என்ன பண்ணா அந்த நிலைய நம்மளுக்கு புரிதலா வாழ்க்கை முறையா இருக்கும் பிராக்டிக்கலா கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஏதோ கனவுல கொடுக்கல, நேரடியா நம்மளுக்கு நடக்கிறத சயின்டிபிக்காவும் இப்போ ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றாங்க. நம்மக்குள்ள அந்த ஃபியூ செகண்ட்ஸ், 4 நிமிஷம் to 6 நிமிஷம் செகண்ட்ஸ் நம்மக்குள்ள அந்த உயர்ஞான சக்தியை மலர்ந்தா கூட நம்ம இந்த சக்திய வெளிப்படலாம் அப்படின்னு சயின்டிபிக்காவும் சொல்றாங்க. பகவானும் ஷணத்தை பத்தி அந்த ரெண்டு தாட்க்குள்ள நடுவுல இருக்கிற ஷணம் 6 செகண்ட் இருந்தா அதுல பவர் மேனிஃபெஸ்டேஷன், அதுதான் அந்த லிசனிங், அது சைலன்ஸ்னு சாமி அழகா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஷணத்துலதான் நம்மக்குள்ள இருக்கிற எனர்ஜி வெளிப்பட்டு அந்த உயர்ஞான சத்தியம் மலர்ந்ததுன்னா, அந்த உள் உணர்வு மலர்ந்ததுன்னா அதுதான் பரமசிவ நிலைன்னு சாமி சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த சக்தி ஆவிஷ்கரணம் பண்றதுல இருந்து நம்மக்குள்ள அந்த நிலை மலர ஆரம்பிக்கும். சாஸ்திர பிரமாணம், இப்போ இது சாஸ்திர பிரமாணம். பகவான் இந்த சக்திய அந்த இப்போ அவர் வாயாலேயே அவரே நம்மளுக்கு சொன்னாங்க. எப்படி அந்த பாறையில உட்கார்ந்து திருவண்ணாமலையில அவருக்கு 360 டிகிரி எல்லாமே அந்த பாறையில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவருக்குள்ள இந்த சக்திகள் மலராயிடுது. அவர் என்ன அதுக்கப்புறம் பண்ணாலும் அவர் வந்து அந்த சக்தி ஆவிஷ்கரணமா தான் வாழ்க்கை முறையே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நம்மக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்சம் நம்மக்குள்ள அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நம்ம மூச்சு காத்து நம்ம விடுறது இல்ல, ஹார்ட் பீட் நம்ம பண்றது இல்ல, அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தி நம்மக்குள்ளயும் இருக்குன்னு திருப்பி திருப்பி நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நடக்கிறது. நம்ம உடம்புக்குள்ள நம்ம மனதுக்குள்ளயும் இது நடக்க ஆரம்பிச்சா நம்ம அந்த பரமசிவ நிலைய அடையிறோம். இப்போ வந்து இந்த சக்தி ஆவிஷ்கரணம் வேண்டிய டீடைல்ஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். திருப்பி திருப்பி நம்மக்குள்ள இந்த உயர்ஞான சத்தியத்தை கொடுத்து நம்மளுக்கு இதை புரிதலா ஆக்குறாரு.
நம்ம இந்த சக்திகள்லாம் நம்ம பண்ண பண்ண நம்மக்குள்ளேயும் இந்த உயர்ஞான சத்தியம் மலர்ந்ததுன்னா நம்ம தான் பரமசிவன் நம்மக்குள்ளேயும் நம்மளுக்கும் தெரிய வரும். இப்ப கோவிலுக்கு போனா அந்த சக்திகள் நம்மளுக்கு நல்லது பண்றது அப்படின்னு நம்ம அந்த புரிதலே நம்ம மறந்துட்டோம். அதுதான் வாழ்க்கை முறைய நம்ம விட்டுட்டோம். அதனாலதான் தினம் கோவிலுக்கு போறது இல்ல. ஆனா கோவிலுக்கு போனா தினமும் நம்மக்குள்ள அந்த ஆழ்ந்த பக்தி மலர ஆரம்பிக்கிறது. அதுக்குதான் கோவிலுக்கு தினமும் கூட்டிட்டு போவாங்க. நம்ம போனாதான் நம்ம பசங்களும் அதை பார்த்து கோவில் பக்தி எல்லாம் மலர ஆரம்பிக்கும். இதெல்லாம் கத்துக்கணும். நம்ம பிறக்கும் போது இதெல்லாம் வருது இல்ல. நம்ம கத்துண்டு பண்றதுல தான் நம்மளுக்கு இதெல்லாம் வாழ்க்கை முறையா ஆறுது. இப்ப வந்து இங்க எப்படி வந்து ஒரு தண்ணிய நம்ம டேஸ்ட மாத்த போறோம், தண்ணியோ இல்ல சாப்பாடு பொருளோ உங்களுக்கு நேரம் வச்சுக்கோங்க. அது என்ன டேஸ்டோ அதை இப்ப டேஸ்ட் பண்ணிக்கோங்க. வெறும் தண்ணினா அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அத ஸ்வீட் வாட்டரா அல்ல அத வந்து உங்களுக்கு எந்த காரமோ இல்ல இனிப்போ எது பிடிக்குமோ அந்த டேஸ்டுக்கு இப்ப மாத்த போறோம். உங்களோட இருக்கிற அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதா உங்களுக்குள்ள அந்த பரமசிவன் வந்து சக்தியா மலர்ந்து இந்த உயர்ஞான சத்தியம்லாம் நீங்க வந்து சிந்தனை பண்ணும் போது அந்த மகா வாக்கியாவை ஆழ்ந்து உங்க உயிரே மலர்ற மாதிரி நீங்க உச்சரணை பண்ணும் போது அப்போ இந்த சக்திகள் உங்களுக்குள்ள மலர்றதுன்னு அருமையா நம்மளுக்கு ஒரு மெத்தடும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உட்கார்ந்து நிமிந்து உட்காரணும். எப்பவுமே நம்ம நிமிந்து உட்கார்ந்தோம்னா கம்ப்ளீஷன்ல இருக்கோம்னு அர்த்தம்னு சாமி சொல்றாங்க. வேற ஒண்ணுமே பண்ண வேணாம், நிமிந்து உட்காருங்க. சாரி, மகா வாக்கியா இப்ப பிளே பண்றேன். நீங்க வந்து ஆழ்ந்து தியானத்துல இறங்கி நீங்க இப்போ இந்த சக்திய உங்களுக்குள்ள எப்படி மலருதுன்னு நீங்க பார்க்கலாம்.
இப்போ அந்த நீங்க தண்ணியோ இல்ல நீங்க வந்து என்ன வச்சிருக்கீங்களா அது வந்து டேஸ்ட் மாறி இருக்கான்னு பாருங்க. அந்த தண்ணி உங்களுக்குள்ள டேஸ்ட் மாறி இருக்கான்னு பாருங்க. இல்ல சாப்பாடு ஐட்டம் நல்லா இப்ப பகவான் உங்களுக்குள்ள அந்த டேஸ்ட் மாறினா நீங்க வந்து இந்த Facebook போஸ்ட்ல ஆத்தென்டிக்கா ஸ்ரத்தையோட இருக்கணும். உங்களுக்குள்ள அந்த டேஸ்ட் மாறிந்தா அந்த தண்ணியிலையோ அந்த சாப்பாடு பொருள்லையோ இந்த ஃபேஸ்புக்கில் நீங்க ஷேர் பண்ணலாம். எப்பவுமே நம்ம ஷேர் பண்ண பண்ண நமக்குள்ள அந்த சத்தியம் ஆழமா பதியறது. அந்த சத்தியத்தை நம்ம நாலு பேருக்கு போய் சொன்னோம்னா தான் நம்மக்குள்ள அந்த பரமசிவ நில நான் தான் நான் தான் நான் தான் அந்த அரண்மனை ராஜா அப்படின்னு இடி இடிக்கிற மாதிரி சுவாமி சொன்னாங்க. உள்ள நம்மக்குள்ள அந்த ஓ திருப்பி 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 ஆழமா நீங்க உங்களுக்குள்ள அந்த மகா வாக்கியாவை உச்சரிச்சு உங்களுக்குள்ள அது மலரணும், உணர்வு மாறணும். நீங்க மனிதன் இல்ல, நீங்க பரமசிவன், அந்த உணர்வு மாறணும். அதுக்கு நீங்க எவ்வளவு தூரம் அதை ஷேர் பண்ணி அதுக்குள்ள நீங்க ஈடுபாடா நீங்க மலர வைக்கிறீங்களோ உங்களுக்குள்ள அந்த சத்தியம் மலர ஆரம்பிக்கும். நீங்க தான் அந்த செயலை பண்ணியானோ திருப்பி திருப்பி பகவான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இந்த சக்தி ஆவிஷ்கரணாலாம். மேலும் மேலும் நம்ம தான் இதை வந்து ஆனந்த கழிப்பா ஆக்குறதுக்கு நம்ம தான் அந்த மகா வாக்கியாவை எழுந்த உடனே சான் பண்ண சொல்றாங்க, சாப்பிடும் போது சான் பண்ண சொல்றாங்க, குளிக்கும் போது சான் பண்ண சொல்றாங்க. நம்மக்குள்ள அந்த மலரணும், அந்த உயிர் உயர்ஞான சத்தியம் அப்படின்னு நம்ம தான் விரும்பணும். யாரும் நம்மளுக்கு பண்ண முடியாது. நீங்க அதையே பத்தி நினைச்சாதான் அது நடக்கும். எப்படி ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் ஆனோனா அதையே நோக்கி அதையே செயலா அதையே மனமா அதே சிந்தனையில இருக்கோமோ அதே மாதிரிதான் இதுவும். அந்த சின்னதை நான் வந்து பரமசிவன், நான் வந்து பரமசிவன், நான் வந்து சாதாரண மனிதன் அல்ல, நான் பரமசிவன், நான் பரமசிவன் அப்படின்னு நீங்க ஆழமா நீங்க உங்க மனதுல பதிகிற மாதிரி நீங்க ஆழமா அதை உணரணும். அதுக்குதான் மகா வாக்கியா கொடுத்துருக்காங்க. மகா வாக்கியா நம்ம சேன் பண்ண பண்ண நம்மக்குள்ள அது மலரும்னு அந்த மகா வாக்கியா கொடுத்துருக்காங்க. உச்சரணம் பண்ணும் போதுதான் நமக்குள்ள நடக்கிறது. இந்த பரிவிராஜக யாத்திரை வந்து 1.5 வருஷம் வந்து சுவாமிஜி அந்த யுவராஜாவோட
ஒரு 25 யுவராஜாவோட நடந்து கன்னியாகுமரியிலேருந்து கைலாஷ் வரைக்கும் போகிறோம். அருமையான ப்ரோக்ராம். அதே மாதிரி இது மென்னுக்கொண்டுதான் காயக்கல்ப யோகா, அது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்கு. அதுல அது எப்படி போகர் சித்தர் இதை வந்து கத்துண்டு 700 வருஷம் உயிரோடு இருந்தாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஈவன் 200 வருஷம் இருந்தாலே பெரிய விஷயம், அதோட 100 வருஷம் நம்ம ஆரோக்கியத்தோட இருக்கணும். சும்மா நம்ம கண்ட்ரோல் பிபி கண்ட்ரோல் இருக்கு இது கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லாம ஆரோக்கியத்தோட எப்படி ஒரு 16 வயசுல நீங்க இருப்பீங்களோ அதே உடல் வந்து 200 வருஷம் இருக்கணும். அந்த ஏஜிங் ஆகாம ஆன்டி ஏஜிங் ஸ்பேஸ்ல இருக்கணும், அதுதான் காயக்கல்ப யோகா. அதே மாதிரி இ கைலாசவாசி சாமி சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே இந்த kailash.org/satsang இதுல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த விசேஷ தீட்சா சிவதீட்சா இதுக்கு முன்னாடி ஞானத்ம சுவாமி வந்து அருமையா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த காயக்கல்ப யோகாவும் பரிவிராஜகாவும் அண்ட் மூணாவது வந்து நீங்க இ கைலாசவாசியா இருக்கிறதுக்கு அப்படின்னா திருப்பி திருப்பி ஆழமா உங்களுக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியம்தான் வாழ்க்கை, நீங்க தான் பரமசிவன் புரியறதுக்கு ஜூம்ல நிறைய பேரோட சேர்ந்து சேர்ந்து பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் அதே உணர்வும் அதே மனமும் இருக்கிறதுனால உங்களுக்குள்ளயும் அது ஆழமா பதியறதுக்கு சாமி ஒரு அருமையான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 21 பரமசிவோகம்னு ப்ரோக்ராம், அதுதான் நம்மளுக்கு அல்டிமேட்டா கிடைச்ச ப்ரோக்ராம். விடுதியிலேயே நடக்கிறது PMS-intention. நீங்க வந்து இதுல ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க சுவாமிஜியோடைய அந்த திவ்ய சரீரையோடைய நீங்க 21 அந்த ஆனந்த கழிப்புலயே இருக்கலாம். ஜீவன் முக்திய மலரும் உங்க புள்ளியே அது ஆனந்த கழிப்புலயே அவ்வளவு தூரம் இருந்தீங்கன்னா நான் தான் பரமசிவன் தெளிவா அதை தவிர நான் வேற எந்த நினைப்பையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஆழமா திருப்பி திருப்பி உங்களுக்குள்ள அது மலர்ந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க ஜீவன் முக்தியா வாழ்வீங்கன்னு சாமி சொல்றாங்க. இந்த உயர்ஞான சத்தியம் எல்லாம் நம்மக்குள்ள மலர்றதுக்கு தினமும் அது வாழ்க்கை முறையா நம்மளுக்கு புரியறதுக்கே இந்த சக்தி ஆவிஷ்கரணம் பண்ண பண்ணதான் நம்ம சட்டில் குருஸ் அந்த மகா சரஸ்வதி நம்மளுக்கு அருள் பண்றாங்க. அதனால பகவான் வந்து திருப்பி திருப்பி நம்மளுக்கு சொல்றத நம்ம எளிமையான நேர்மையோட குருவோட கேட்டோம்னா சிம்பிள் அட்டாச்மெண்ட் சிம்பிள் ஒபீடியன்ஸ் ஒபீடியன்ஸ் லெவல்ல வர ஆரம்பிக்கணும், அப்பதான் நமக்குள்ள எளிமையான நேர்மை வருது அப்படின்னு சொல்றாங்க. அத சொல்லி இன்னைக்கு அந்த சக்தி ஆவிஷ்கரண வந்து இந்த சக்திகள்லாம் சுவாமிஜியோட கமல பாதத்துல நம்ம சரண்டர் அடைவோம். அதே மாதிரி மேலும் மேலும் சுவாமிஜி இந்த சக்திகள்லாம் என்னோட புத்தியா மாறணும், மேலும் மேலும் உயர்ஞான சத்தியம் நம்ம புத்தியா மாறணும்னு ஆழ்ந்து நீங்க உங்க பக்தியோட ஸ்ரத்தையோட அந்த கிராட்டிடியூட் ஸ்பேஸோட உங்களுக்கு நன்றி உணர்வோட நீங்க பகவான கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள மலரும்னு பகவான் சொல்ற. இத சொல்லி நம்ம வந்து இப்போ நிமிர்ந்து உட்கார்ந்து சுவாமிஜிய மூன்றாம் கண்ணில் நினைச்சு இந்த சக்தி ஆவிஷ்கரண கிளாஸ முடிச்சுக்கலாம். பூர்ணமதம் சொல்லி இப்ப முடிக்கப்படும். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத் சர்வம் பகவதே ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் பாதுகாப்பணமஸ்து. ஓம் நித்யானந்தம். நன்றி வணக்கம் நித்யானந்தம். கண்டிப்பாக சிவதீட்சா விசேஷ தீட்சால கலந்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க கலந்துருந்தாலும் வந்து கலந்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்குள்ள அருமையா மலர்றதுக்கு தான் சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. திருப்பி திருப்பி இதை வந்து சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஆனா கண்டிப்பா இந்த மகா வாக்கியாவை உள்ள உச்சரணம் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ நித்யானந்தம்.